அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் முகமது ராவுத்தர். நான் சவுதி அரேபியாவில் இருந்து பேசுகிறேன். அதாவது பெத்த தாயுடைய விஷயத்தில் நான் தோற்று போயிட்டேன். எப்படின்னா அவங்களுக்கு நான் செய்கிற நல்லது கெட்டது, என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய மனைவி மக்களோட நான் வாழக்கூடிய வாழ்க்கைகள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னு கேட்டால், அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணவங்க மருமகன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர், லண்டனில் இருக்கார். அவருடைய பேச்சை கேட்குறாங்க. அவருக்கு நான் வீட்டுக்கு போகிறது, நான் நல்லது கிட்ட செய்கிறது எதுவுமே பிடிக்கலை. அதனால் அவங்க வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாய் வந்து என்ன வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. அந்த மருமகனுடைய பேச்சை கேட்டு ஒதுக்கிட்டாங்க. அப்படி இருக்கையில் உமரா செய்யலாம்னு நியத்து வச்சுருக்கேன். அந்த உமரா ஏற்றுக்கொள்ளுமா? இந்த தாயுடைய விஷயத்தில் தோற்று போயிருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால இந்த உமரா ஏற்றுக்கொள்ளுமா? சவுதி அரேபியாவில் இருந்து முகமது ராவுத்தர் இவர் கேட்குற கேள்வி என்ன கேட்குறாரு, சாராம்சம் என்னன்னு கேட்டால், இவர் வந்து அவங்க தாயார் வந்து இவரை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார், வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா மருமகன் வந்து, இவர் சொல்கிறாரு உண்மையாக நல்லாவுக்கு தான் தெரியும், மருமகன் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுனால மகனாகிய என்னை வந்து வரவேணான்னு சொல்லிவிட்டாங்க, நான் வீட்டுக்கு போகிறது இல்லை, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. தாயார் ஒதுக்கி வைத்த இந்த நிலையில் நான் உம்ரா செய்யலான்னு இருக்கிறேன், அந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தாய் அரவணைக்கிறது மார்க்கத்தில் கடமை, தாயார் என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க, தாயாரால் ஒதுக்கப்பட்ட ஒருவன் செய்கிற இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த ஒரு கோணத்தில் அவர் கேட்குறார். அதாவது முதல்ல தாயார் ஒதுக்கிறார்கள் என்பது அது ரெண்டு அடிப்படையாக நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து நீங்களாக அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு ஒதுக்கிறது ஒரு வகை, அப்படி செஞ்சீங்கன்னா அது நீங்கள் செய்கிற அநியாயம், அதுக்கு அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பான். நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது அவங்க உங்களை விட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் நீங்கள் செய்யலை. ஏன்னா அவங்க தான் உங்களை வரவேணான்னு இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் உங்களுடைய போக்கில் எந்த குற்றமும் கிடையாது. நீங்கள் தொழுவீங்க, நோன்பு எல்லாம் செய்கிறேங்கிறீங்க, தாயார் வந்து உங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. கம்மியான வருமானம் இருக்கிறதுனால, அதிக வருமானம் தரக்கூடியவருங்கிற அடிப்படையில் அப்படி ஏதோ சொல்கிறீங்க நீங்கள். அதனாலேயோ வேறு எதுனாலேயோ அவங்களா ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளை மேலே குற்றம் வருமா? நிறைய தாய்மார்கள் வந்து பெரும்பாலும் மகளை சார்ந்தான் இருப்பார்கள், மகள் பக்கம்தான் அதிக சலுகை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகன் விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, கூடுதலாக அவங்க ஒரு அக்கறை செலுத்த மாட்டார்கள். அந்த அடிப்படையில் உங்கள் தாய் இணைஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். இப்போ என்னென்னு கேட்டால், நீங்கள் அநியாயம் பண்ணி அவங்கள ஒதுக்குனீங்கன்னு சொன்னால் அதுக்கு அல்லாட்ட ஒரு கேள்வி இருக்கேன், அவன் தாய் எதுக்கு நீ கவனிக்கலை, அவர்களையே உரிய முறையில் மதிக்கலைன்னு ஒரு கேட்பான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட அனுசரித்து நடந்து கொண்டு நான் வரவேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் இப்போ வரவேணான்னு சொல்வதற்கு நீங்கள் செஞ்ச ஒரு அநியாயம் கூட காரணமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன, ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய பிழை செஞ்சு அதனால் வரவேணான்னு சொல்லிவிட்டார்கள்னு சொன்னால் அந்த பிழையை சரி பண்ணுங்க, சரி பண்ணின பிறகு வான்னு சொல்லிடுவாங்க. அல்லது உங்கள் பிழையே செய்யலை வேணும்னு தான் செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியும் இருப்பார்கள். அப்படி இருப்பார்கள்னு சொன்னால் உங்களுக்கு எந்த உறுத்தலுமே தேவையில்லை. நீங்கள் உங்கள் அளவில் கரெக்டாக இருக்கிறீங்க, அவங்க தான் அப்படி நடக்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உறுத்தலும் தேவையில்லை. அதே நேரத்தில் வந்து நீங்கள் தாயை நீங்களே புறக்கணிக்கிறீங்க, இல்லை தாயை வந்து அவங்களே உங்களை புறக்கணிக்கிறாண்டாலும் அதுக்கு உம்ராவுக்கும் சம்பந்தம் கிடையாது. உம்ராங்கிற ஒரு தனி வணக்கம், தாயை கவனிக்கிறது தனியான ஒரு கடமை. உம்ராவை நீங்கள் அதுக்குரிய முறைப்படி செஞ்சீர்களே ஆனால் உங்கள் தாயாரை வந்து நீங்கள் கவனிக்காமல் போய் உம்ரா செஞ்ச காரணத்தினால் உம்ராவுடைய கூலி இல்லாமல் போயிருமானா? அப்படி ஆகாது. உம்ரா கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உம்ராவுடைய கூலி கிடைக்கும். தாயார் மன வருத்தத்தில் இருக்கிறதுனால உங்கள் தொழுகை உங்களுக்கு இல்லாமல் போயிருமானா? அப்படி போகாது. நீங்கள் வைக்கிற நோன்பு உங்களுக்கு இல்லாமல் போயிருமானா? போகாது. ஒவ்வொன்றும் தனித்தனி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மணி ஆபல் மிஸ்கால தரத்தின் ஹைரங்கிறான், அணு அளவுக்கு நன்மை செஞ்சால் அதை அவர் அடைவார். அணு அளவுக்கு உம்ரா செஞ்சீங்கன்னா நீங்கள் அடைய போகிறீங்க, அணு அளவுக்கு தொழுதால் நீங்கள் அடைய போகிறீங்க, அணு அளவுக்கு நோன்பு வைத்தால் அதை அடைய போகிறீங்க, அதே நேரத்தில் தாய் அநியாயம் பண்ணீங்கன்னா அதையும் அடைய போகிறீங்க. அப்போ என்னென்னு கேட்டால், நீங்கள் செஞ்ச அமல்களுக்கு உரிய கூலியை எல்லாம் தனியாக கொடுத்துருவான். நீங்கள் தவறு செஞ்சிருந்தீர்களே ஆனால் தாயின் பக்கம் தவறு இல்லாமல் இருந்து நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மார்க் எல்லாம் வச்சுருப்பான்ல, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு மாதிரி. அது கூட அந்த தாய் வந்து மனசார மன்னிச்ச நிலையில் மறந்துட்டு மறந்துட்டாருன்னா அது கூட வராது.
அவர்கள் மன்னிக்காமலே மரணித்து விட்டார்கள் சொன்னால் உன் தாயை இப்படி பண்ணியதற்கு உனக்கு இந்த தண்டனை, இந்த மாதிரி மைனஸ்ன்னு அல்ல ஆக்குவான். அதனால் இதுக்காக வேண்டி வேறு அமல்களை அழிப்பான்னு அழிக்க மாட்டான். ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் கூலி இருக்கிறது. எல்லா விதமான நல்லது கெட்டதுகளுக்கும் தனித்தனியாக மார்க்கு போடப்படுமே தவிர, தாயாரை இவன் வந்து கவனிக்கவில்லை என்ற காரணத்தினால் இவனுடைய தொழுகை செல்லாது, நோன்பு செல்லாது, ஜக்காத்து செல்லாதுன்றலாம் மார்க்கத்தில் கிடையாது. நீங்கள் நல்லா போய் என்ன செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, அல்லாட்ட துவா செய்யுங்க, உங்கள் தாயாருடைய மனமாற்றத்துக்கு சேர்த்து துவா செய்யுங்க. உங்கள் மேலே பிழை இருக்கும்னு சொன்னால் அந்த பிழையை சரி பண்ணி அவங்களோட இருச்சிங்க சேரப்படுற. பிழை இல்லைன்னு சொன்னால் அவங்க புறக்கணிக்கிறத கண்டுக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப அழட்டிக்கிற வேண்டிய அவசியம்.